ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா குக்கிங்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா குக்கிங்ஸ் ஃபேமிலி அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம சேனலில் ஹனி கேக் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஹனி கேக் செய்கிறதுக்கு நான் பீட் யூஸ் பண்ணல, அதே மாதிரி ஓவன் இல்லை, க்ரீம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு க்ளீன் பவுலில் ஒரு சாலட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணாமல் மிக்சியிலே எப்படி பேட்டர்லாம் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் சுகர் சேர்த்துட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம், குக்கிங் ஆயில் தான், ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம், எடுத்துட்டேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வேணாம், மொத்தமாக சேர்த்துட்டு 2 டைம் இப்படி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே எடுத்துடணும், ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் எதுக்காக சேர்க்குறேன்னா, எக்கோட ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும், அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக். ஸோ அதுக்காக தான் 1/4 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேக் டின்ல ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி பண்ண டயத்தில் ஏர் பபிள்ஸ் தான் உடஞ்சி வரும், அதுக்காக தான் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். இப்போ டேப் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை 10 நிமிஷமாக ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம கேக் டின் எடுத்து வச்சிடலாம். கவனமாக வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். ரெடி ஆகிறதுக்கு 25 to 30 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணலாம். 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்ல ஒரு ஸ்மெல் வருது, பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், சூப்பராக வந்திருக்குது. இப்போ டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி கேக்கு உள்ளால் இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். இந்த டூத்பிக்கில் எதுவும் ஒட்டாமல் வரணும். சூப்பராக வந்திருக்குது, கிளியராக வந்திருக்கு. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம், 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இதில் 3 டேபிள்ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம், தேன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் கேக்கில் சேர்த்துக்கலாம். கேக் டின்லேருந்து கேக்கை வெளியே எடுத்துடலாம்.
சூப்பராக வந்துருக்குது. இப்போ இந்த கேக்கில் ஒரு ஃபோர்க் வச்சு ஃபுல்லாக எல்லா இடமும் இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்கலாம். எதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஹனி மிக்ஸ் வந்து இதில் நல்லா உள்ள இறங்கணுங்கிறதுக்காக, கேக்குக்குள்ளே நல்லா இறங்கணும். ஸோ அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு நம்ம ஹனி சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் ஹனி சிரப் சேர்த்தாச்சு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்னா, இன்னும் ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் எடுத்து வச்சிடலாம். அதில் இந்த மாதிரி ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன், அதை 1.5 கப் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1 கப் சேர்த்துக்கிறேன். அதேமாதிரி இதே மாதிரி 1 கப்பில் 1/2 கப் சேர்த்துக்க வேண்டியது இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நமக்கு இது நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஏற்கனவே 1 கப் சேர்த்துருந்தேன், இப்போ திரும்ப 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1.5 கப் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக் ரெசிபியை. உங்கள் வீட்டில் குக்கரில் கூட நீங்கள் இந்த கேக் ரெசிபி செய்யலாம். அப்படி நான் குக்கரில் செய்கிற வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். குக்கரில் எப்படி கேக் பண்ணுறதுங்கிற வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா இந்த மாதிரி கடாயெல்லாம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸ் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம கேக் செய்யலாம். அதில் கேக் பேட்டர் சேர்த்துட்டு இதை மாதிரி அந்த கடாய்க்குள்ளெல்லாம் வச்சுட்டு அதை ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். சூப்பராக வந்துருக்கும், கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நம்ம ஜாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம், சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் கேக் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம கேக் மேலே நம்ம ஜாம் எடுத்து வச்சிடலாம். ஜாம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது இது மேலே டெசிக்கேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். டெசிக்கேட்டட் கோகோனட் எப்படி செய்கிறதுனா, தேங்காவை அந்த வெள்ளையாக இருக்க பகுதியை மட்டுமே மெதுவாக துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை லோ ஃப்ளேமில் போட்டு மெதுவாக, அதாவது 3 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு, தேங்காய் பூ வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க, போதும், நமக்கு டெசிக்கேட்டட் கோகோனட் ரெடி ஆயிரும். இப்போ நான் கேக்கில் ஃபுல்லாக டெசிக்கேட்டட் கோகோனட் போட்டுட்டேன், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம ஹனி கேக் ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.